நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் 2022 அக்டோபர் 14 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை சுருக்கம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் காற்று சுழற்சி தமிழக கரையை நெருங்கி வருகிறது. நேற்று வரைக்கும் உள் மாவட்டங்களில், இன்றைக்கு அதிகாலையில் நள்ளிரவில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம்லாம், ராமநாதபுரம் தெற்கு கடலோரம், விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி, இதெல்லாம் நல்ல கனமழை பொழிந்திருக்கிறது. அதே போல் ஈரோடு மாவட்டத்தில் வறட்டு பள்ளானை பலமுறை நிரம்பினாலும் இப்பொழுது நிரம்பி அதிக நீர்வரத்து செல்வது போல, நீர் வெளியேறுவது போல இதுவரை வெளியேறியதில்லை என்று சொல்கிற செல்லும் அளவிற்கு நீர்வரத்து அதிகப்படியாக வெளியேறி கொண்டிருக்கிறது. அதே போல் திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் திருச்சி, நாமக்கல், ஆங்காங்கே கிருஷ்ணகிரி, தருமபுரியில், மேலும் திண்டுக்கல், சிவகங்கை, தேனி, மதுரை போன்ற மாவட்டங்களிலெல்லாம் மழைப்பொழிவு. அதே போல் திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டத்திலேயும் ஆங்காங்கே மழைப்பொழிவு. ஆக மழைப்பொழிவானது இன்றைக்கு மேலும் பரவலாகும். வங்கக்கடலோரம் கூட இன்றைக்கு அதிகாலை கூட விழுப்புரம் மாவட்டத்திலையும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கூட கடலோரத்தில் மழைப்பொழிவு காணப்பட்டிருக்கும். ஆக இன்றிலிருந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் மழைப்பொழிவு கண்டிப்பாக மாலை இரவு காற்று சுழற்சி வெப்பசலன இடைமழை இடிமழை கொடுக்கும். நேற்று வரை கிழக்கு மழை மேற்கு போனது, இன்றைக்கு மேற்கு மழை கிழக்கு நோக்கி வரும். ஆக திருச்சி பொழிந்து, தஞ்சை பொழிந்து, திருவாரூர் பொழிந்து, நாகப்பட்டினம் பொழிந்து காரைக்காலுக்கு போகும் மழைப்பொழிவு. அப்படி இருக்கும் மழைப்பொழிவு கோடியக்கரை முனை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு இருக்கிறது. இதுவரை ஒதுக்கி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே இன்றிலிருந்து மழைப்பொழிவு கிடைக்க தொடங்கும். நாளையிலிருந்து காற்று சுழற்சி மழை, இன்று காற்று சுழற்சி வெப்பச்சலன மழை, அதாவது நாளை 15ஆம் தேதி சனிக்கிழமையிலிருந்து 18ஆம் தேதி வரை இந்த காற்று சுழற்சி காரணமாக மழைப்பொழிவு. இது அரபிக்கடல் போகும், புதிய காற்று சுழற்சி வங்கக்கடலோரம் மீண்டும் வரும். அது தொடர்ந்து 20ஆம் தேதி வரை தமிழக கரையோரத்தில் நீடித்து தொடர்ந்து அடுத்தடுத்த இரு நிகழ்வு காரணமாக இன்றிலிருந்து மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் உங்கள் மாவட்டத்திற்கும் கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் உட்பட தமிழகத்தின், அதேபோல புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் உட்பட தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் அண்டை மாநிலங்கள், தென் மாநிலங்கள் உட்பட எல்லா மாநிலங்களுக்கும், அதாவது தென் மாநிலங்கள் மற்றும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைக்க இருக்கிறது. பெரும்பாலும் மழைப்பொழிவு மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழையாக இருக்கும். சில இடங்களிலே மதிய மாலை இரவு மழையாக இருக்கும், சில இடங்களிலே நள்ளிரவு அதிகாலை மழையாக இருக்கும். ஆனால் இனிமேல் சில இடங்களில் காலை கூட மழைப்பொழிவு தொடரும் வரக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு நாள். ஆகவே இனிமேல் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். வரக்கூடிய 20ஆம் தேதி வரைக்கும் இந்த அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வு காரணமாக, அந்த 20ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடல் நீடித்து கொண்டிருக்கூடிய அந்த நிகழ்வு தீவிரமடைந்து, அதாவது 19-19ஆம் தேதியே தீவிரமடைஞ்சிடும். ஆனால் இங்கே மழை கொடுத்து கொண்டே இருக்கும், அப்படியே 18-19 மெல்ல தீவிரமடையும். 20ஆம் தேதி தீவிரமடைந்து 21-22 தேதிகளில் ஆந்திர கரையை கடக்க சென்று விடும் புயலாக. அப்பொழுது அது எங்கே கரை கடக்கிறதோ, அதாவது தெற்காந்திராவில் தமிழகத்தை ஒட்டி கிடந்தால் தமிழகத்திற்கு மழைப்பொழிவு இருக்கும். சற்று வடக்கே ஒங்கோல் வரைக்கும் போனால் மழைப்பொழிவு சற்று தீவிரம் குறையும். அது இன்னும் கொஞ்சம் வடக்கே மசூலிப்பட்டினம் வரைக்கும் போனால், அதாவது அதோட தீவிரத்தன்மையை பொறுத்து, அதோட தீவிரத்தன்மையை சுருங்கிவிட்டால் தீவிர புயலானால் மழைப்பொழிவு இல்லாமல் போய்விடும். ஒரு தாழ்வு மண்டலமாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு ஒரு வெல்மார்க் லோ ப்ரெஷராகவோ இருந்தால் மழைப்பொழிவு தமிழகத்திற்கும் இருக்கும். ஆனால் இருக்கிற நிலைமையை பார்க்கும் பொழுது ஒரு புயலாகவோ ஒரு தீவிர புயலாகவோ கண்டிப்பாக ஒரு சாதாரண ஒரு மிதமான புயலாக கூட செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது எங்கே கரை கிடக்கிறதோ அதை வைத்து தான் வட தமிழக மழையை பொறுத்தி சொல்ல முடியும். ஆனால் டெல்டா உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய தீபாவளி முதல் நாளும் அதற்கு முதல் நாளும் மழைப்பொழிவில் இடையூறு இல்லாத மழை, லேசான மழை, இயல்பு வாழ்க்கை பாதிக்காத மழையாக அவ்வப்பொழுது இருக்குமே தவிர தீபாவளி நேரங்களில் சற்று இடைவெளி கிடைக்கும். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவ காற்று நுழைந்து அது நேரத்தில், அதாவது உருவாகும் பொழுது, அதாவது புயல் வங்கக்கடலில் எப்பொழுது இருந்தாலும் சரி மேற்கு காற்று இருக்கும். அப்போ மேற்கு காற்று இருக்கும் பொழுது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்தில் மழை இருக்கும். பிற மாவட்டங்களில் வான மேகம் சூழ்ந்து காணப்படும் மழை இருக்கும்.
ஆக இனிமேல் மழைப்பொழிவு மாலை இரவு நள்ளிரவு மழை படிப்படியாக அதிகரிக்கும். தீபாவளியை ஒட்டிய நாட்களில் தீவிரம் குறைந்திருந்தாலும் ஆந்திர பகுதியில் புயல் கரை கடந்து செயலடைந்த பிறகு மீண்டும் மழை தீவிரமடையும். ஆக ஒரு இடைவெளி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு முன் காற்று சுழற்சி மழை, வலுத்த மழை, பலத்த மழை இருக்கிறது. ஆக தொடர்ந்து வானிலை அறிக்கையில் இணைந்திருங்கள், திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். நன்றி.